நல்ல நேரத்தில் உங்கள் ஆதரவோடு நல்ல ஒரு நல்ல நிலையை உருவாக்கி இருப்பதில் நாம் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த நல்ல நிகழ்வுக்கு காரணமான உங்களை இந்த நல்ல நிகழ்வை நன்றி வணக்கம். இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து. பாண்டியன் அவர்கள், எஸ் எஸ் பாண்டியன் சிறப்பித்திருக்கின்ற நமது டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் நரேஷ் சிங்கி அவர்கள், எம் பாஸ்கரன் அவர்களுக்கு இப்பொழுது சீல்டு நமது மதுரை மாவட்டத்தின் சார்பாக இந்த புதிய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய உள்நோக்கம் இந்த பகுதியிலே இருக்கின்ற உணவு பாதுகாப்புத்துறை சட்டவிதிகள், ஜிஎஸ்டி சட்டவிதிகள், தொழிலாளர் சட்டவிதிகள் எல்லாம் ஆய்வு செய்வதற்கு தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற அரசு துறை அதிகாரிகளை இணைக்கப்பட்டு வியாபாரிகளுக்கு இழக்கப்படுகின்ற கொடூரமான சட்டவிதிகளிலிருந்து வணிகர்களை காப்பாற்றுவதற்கு இந்த அலுவலகம் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் செல்லமுத்து தலைமையிலே மிக சிறப்பாக செயல்பட இருக்கிறது. இதன் வழித்தூண்டலாக பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக வருகின்ற 37வது வணிகர் தின மாநில மாநாடு வருகின்ற மே 5 திருவாரூரில் நடைபெறுகின்ற மாநாட்டில் 5000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் இந்த மதுரையிலிருந்து பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு சட்டங்களை சட்ட விதிகளை எதிர்த்து பல்வேறு தீர்மானங்களை மாநாட்டில் எடுக்க இருக்கிறோம். குறிப்பாக ஆள்நீர் வர்த்தகம் என்பது ஏறக்குறைய 37% வணிகர்களையும் சுரண்டிவிட்டது. இதன் அடிப்படையாக அதை எதிர்த்து கடந்த 17ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக தலைமை அளவில் லட்சக்கணக்கான வணிகர்கள் பங்கேற்றார்கள். தொடர்ச்சியாக வருகின்ற ஜனவரி 6, 7, 8 தேதிகளிலே டெல்லியிலே அகில இந்திய மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே பல மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஆனால் அங்கு ஆலை வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும், குறிப்பாக வணிகத்துறையிலிருந்து ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கை கோஷங்களோடு அங்கு மாநாடு தொடங்க இருக்கிறது. மே 5 நடைபெறுகின்ற மாநாட்டிலும் சரி, டெல்லியிலே நடைபெறுகின்ற மாநாட்டில் ஜனவரி 6ஆம் தேதி தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட போராட்ட தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த போராட்டம் என்பது மாநில மத்திய அரசுகள் மௌனத்தை கலைக்கக்கூடிய வகையிலே அந்த போராட்டங்கள் அமையும். மத்திய மாநில அரசுகள் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டு அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன அரசுகள் இங்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வணிகத்தினை ஒட்டுமொத்தமாக அகற்றக்கூடிய சூழலிலே அந்நிய சக்திகள் இணைந்து அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் களமிறங்கி இருக்கிறது. ஆகவே 1 ரூபாய்க்கு 1 கிலோ சர்க்கரை, 1 ரூபாய்க்கு 1 கிலோ பருப்பு என்ற விகிதத்திலே எங்களுடைய வணிகத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிளிப்கார்ட், அமேசான் நிறுவனங்களை உடனடியாக தடை செய்யப்படவில்லை என்று சொன்னால் ஜனவரி 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மாநாட்டிலே எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்பது கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போராட்டங்கள் அமையும். உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் தவறாமல் இந்த போராட்டங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து போராட்ட வடிவமைப்புகளிலிருந்து எங்களை கவனத்தை ஈர்த்து இங்கு இருக்கின்ற ஒரு வணிகர்களை கூட அகற்றப்படாமல் பாதுகாக்கக்கூடிய கடமையாக மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும். குறிப்பாக சென்னையிலே இருக்கின்ற பல்வேறு மால் நடத்துகின்ற வணிகர்கள் எங்களை நேரடியாக சந்தித்தார்கள். ஏறக்குறைய 80 விழுக்காடு மால்களில் இருக்கின்ற கடைகள் வெகு விரைவாக காலி செய்யப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இதே நிலைதான் படிப்படியாக தமிழகத்திலே ஒட்டுமொத்த வணிகர்களும் கடைகளை காலி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே எங்களை சார்ந்த 1 கோடி வாக்கு வங்கியை கொண்டது தமிழ்நாடு மனித சூழல் பேரமைப்பு அமைப்பு என்பதை மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக வியாபாரிகள் 25 லட்சம் பேர் எங்கள் உறுப்பினர்களாக இருந்தாலும்
ஒரு நாள் ஒன்றுக்கு 10 வாடிக்கையாளர்கள் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வல்லமிக்க சக்தி எங்கள் கையிலே இருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 10 பேரை சந்தித்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு 2.5 கோடி பேரை ஒரே நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சி கட்டிலையும் அசைத்து பார்க்கக்கூடிய சக்தியாக வணிக சக்தி விளங்குவது என்பதை நிரூபித்து காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாவட்டத்தின் சார்பாக இந்த புதிய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய உள்நோக்கம் இந்த பகுதியிலே இருக்கின்ற உணவு பாதுகாப்புத்துறை சட்டவிதிகள், GST சட்டவிதிகள், தொழிலாளர் சட்டவிதிகள் எல்லாம் ஆய்வு செய்வதற்கு தனித்தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற அரசு துறை அதிகாரிகளை இணைக்கப்பட்டு வியாபாரிகளுக்கு இழக்கப்படுகின்ற கொடூரமான சட்டவிதிகளிலிருந்து வணிகர்களை காப்பாற்றுவதற்கு இந்த அலுவலகம் மதுரை மாவட்டத்தினுடைய தலைவர் செல்லமுத்து தலைமையிலே மிக சிறப்பாக செயல்பட இருக்கிறது. இதன் வழித்தூண்டலாக பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக வருகின்ற 31வது வணிகர் தின மாநில மாநாடு வருகின்ற 5 திருவாரூரில் நடைபெறுகின்ற மாநாட்டில் 5000 மேற்பட்ட வணிகர்கள் இந்த மதுரையிலிருந்து பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் பல்வேறு சட்டங்களை சட்ட விதிகளை எதிர்த்து பல்வேறு தீர்மானங்களை மாநாட்டில் எடுக்க இருக்கிறோம். குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் வர்த்தகம் என்பது ஏறக்குறைய 37% வணிகர்களையும் சுரண்டி விட்டது. இதன் அடிப்படையாக அதை எதிர்த்து கடந்த 17ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக தலைமை அளவில் லட்சக்கணக்கான வணிகர்கள் பங்கேற்றார்கள். தொடர்ச்சியாக வருகின்ற 6, 7, 8 தேதிகளிலே டெல்லியிலே அகில இந்திய மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே பல மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஆனால் அங்கு ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும், குறிப்பாக வணிகத்துறையிலிருந்து ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கை கோஷங்களோடு அங்கு மாநாடு தொடங்க இருக்கிறது. மே 5 நடைபெறுகின்ற மாநாட்டிலும் சரி, டெல்லியிலே நடைபெறுகின்ற மாநாட்டில் 6ஆம் தேதி தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட போராட்ட தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த போராட்டம் என்பது மாநில மத்திய அரசுகள் மௌனத்தை கலைக்கக்கூடிய வகையிலே அந்த போராட்டங்கள் அமையும். மத்திய மாநில அரசுகள் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டு அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன அரசுகள் இங்கு ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய வணிகத்தினை ஒட்டுமொத்தமாக அகற்றக்கூடிய சூழலிலே அந்நிய சக்திகள் இணைந்து அமேசான், பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் களமிறங்கி இருக்கிறது. ஆகவே 1 ரூபாய்க்கு 1 கிலோ சர்க்கரை, 1 ரூபாய்க்கு 1 கிலோ பருப்பு என்ற விகிதத்திலே எங்களுடைய வணிகத்தை ஒட்டுமொத்தமாக அளிப்பதற்கு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிளிப்கார்ட், அமேசான் நிறுவனங்களை உடனடியாக தடை செய்யப்படவில்லை என்று சொன்னால் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மாநாட்டிலே எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்பது கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் போராட்டங்கள் அமையும். உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் தவறாமல் இந்த போராட்டங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து போராட்ட வடிவமைப்புகளிலிருந்து எங்களை கவனத்தை ஈர்த்து இங்கு இருக்கின்ற ஒரு வணிகர்களை கூட அகற்றப்படாமல் பாதுகாக்கக்கூடிய கடமையாக மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும். குறிப்பாக சென்னையிலே இருக்கின்ற பல்வேறு மால் நடத்துகின்ற வணிகர்கள் எங்களை நேரடியாக சந்தித்தார்கள். ஏறக்குறைய மால் 80 விழுக்காடு மால்களில் இருக்கின்ற கடைகள் வெகு விரைவாக காலி செய்யப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இதே நிலைதான் படிப்படியாக தமிழகத்திலே ஒட்டுமொத்த வணிகர்களும் கடைகளை காலி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே எங்களை சார்ந்த 1 கோடி வாக்கு வங்கியை கொண்டது தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு அமைப்பு என்பதை மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக வியாபாரிகள் 25 லட்சம் பேர் எங்கள் உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு 10 வாடிக்கையாளர்கள் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வல்லமிக்க சக்தி எங்கள் கையிலே இருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 10 பேரை சந்தித்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு 2.5 கோடி பேரை ஒரே நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மத்திய மாநில அரசுகள் வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஆகவே ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சி கட்டிலையும் அசைத்து பார்க்கக்கூடிய சக்தியாக வணிக சக்தி விளங்குவது என்பதை நிரூபித்து காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இல்லை, அதாவது ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கடினமாக குரல் கொடுத்தாலும் கூட அது நெருக்கடி செய்து போராட்டக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறோம். இதற்கு மத்திய மாநில அரசுகள் வெளிநாடுகளிலிருந்து வணிகம் செய்வதற்கு எல்லோரையும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலாக உள்நாட்டு வணிகர்களை ஊக்கப்படுத்தினாலே நாட்டுடைய பொருளாதாரம் சீர்பெறும். பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு தான் அந்நிய சக்திகள் பணிகளில் களமிறங்கி
ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஏறக்குறைய பிளிப்கார்ட் அமேசான் நிறுவனங்கள் பண்டிகை காலங்களிலே 19,000 கோடி சேல்ஸ், 5,500 கோடி இழப்பு. அதற்கு என்ன காரணம்னா, ஒரு அரைக்கில நெய் 1 ரூபாய் என்று விற்பனை செய்கின்றார்கள். 1 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி 5 பைசா. அதே நெய்யர் 250 ரூபாய்க்கு ஒரு கடையில் விற்கக்கூடிய நிலை இருக்கிறது. 250 ரூபாய்க்கு அந்த நெய்யை விற்றால் 12 ரூபா 50 பைசா ஜிஎஸ்டி அரசுக்கு வருவாங்க. ஆக அரசனுடைய வருவாயை மோசடி செய்து அரசனுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு அமேசான் பிளிப்கார்ட் நிறுவனங்கள் வெளிநாட்டு சக்திகள் தூண்டுதலில் நடைபெறுகிறது. இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வர் எடப்பாடியார் பழனிசாமி அவர்களும் இதை மனதில் கொண்டு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விலை குறைவாக இருக்கிறது என்ற மோகத்திலே இருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் 6ஆம் தேதி அதற்குரிய போராட்ட தேதி அறிவிக்கக்கூடிய நாள் ஜனவரி 6. அதிலே மக்களுக்கும் வியாபாரிகளுக்குமே விழிப்புணர்ச்சி தரக்கூடிய போராட்டமாக இந்த தமிழகத்தினுடைய அனைத்து மக்களும் தவறினால், எங்களை பாதுகாக்க தவறினால், இதே ஒரு காலகட்டத்தில் அமேசான் பிளிப்கார்ட் மூலமாகவே அனைத்து பொருள்களையும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் கடையை போட்டுவதற்கு வணிகத்துறை தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நான் எச்சரிக்கையோடு அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இல்லை, அதாவது ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கடினமாக குரல் கொடுத்தாலும் கூட அது நெருக்கடி செய்து போராட்டக்கூடிய நிலை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறோம். இதற்கு மத்திய மாநில அரசுகள் வெளிநாடுகளிலிருந்து வணிகம் செய்வதற்கு எல்லோரையும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலாக உள்நாட்டு வணிகளை ஊக்கப்படுத்தினாலே நாட்டுடைய பொருளாதாரம் சீர்வரும். பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு தான் அந்நிய சக்திகள் பணிகளில் களமிறங்கி ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது ஏறக்குறைய பிளிப்கார்ட் அமேசான் நிறுவனங்கள் பண்டிகை காலங்களிலே 19,000 கோடி சேல்ஸ், 5,500 கோடி இழப்பு. அதற்கு என்ன காரணம்னா, ஒரு அரைக்கில நெய் 1 ரூபாய் என்று விற்பனை செய்கின்றார்கள். 1 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி 5 பைசா. அதே நெய்யர் 250 ரூபாய்க்கு ஒரு கடையில் விற்கக்கூடிய நிலை இருக்கிறது. 250 ரூபாய்க்கு அந்த நெய்யை விற்றால் 12 ரூபா 50 பைசா ஜிஎஸ்டி அரசுக்கு வருவாங்க. ஆக அரசனுடைய வருவாயை மோசடி செய்து அரசனுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு அமேசான் பிளிப்கார்ட் நிறுவனங்கள் வெளிநாட்டு சக்திகள் தூண்டுதலில் நடைபெறுகிறது. இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முதல்வர் எடப்பாடியார் பழனிசாமி அவர்களும் இதை மனதில் கொண்டு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தும். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, விலை குறைவாக இருக்கிறது என்ற மோகத்திலே இருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் 6ஆம் தேதி அதற்குரிய போராட்ட தேதி அறிவிக்கக்கூடிய நாள் ஜனவரி 6. அதிலே மக்களுக்கும் வியாபாரிகளுக்குமே விழிப்புணர்ச்சி தரக்கூடிய போராட்டமாக இந்த தமிழகத்தினுடைய அனைத்து மக்களும் தவறினால், எங்களை பாதுகாக்க தவறினால், இதே ஒரு காலகட்டத்தில் அமேசான் பிளிப்கார்ட் மூலமாகவே அனைத்து பொருள்களையும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் கடையை போட்டுவதற்கு வணிகத்துறை தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நான் எச்சரிக்கையோடு அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பேசிட்டு இருக்கேன் கேஜுவலா இருக்கும்.